வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு நவம்பர் 1-ஆம் தேதியிலிருந்து 1-8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தொடக்கப்பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறப்பதற்கான அந்த முன் ஏற்பாடுகள் மாவட்ட வாரியாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மழலையர் பள்ளிகள், ப்ளே ஸ்கூல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1-ஆம் தேதி ரீஓப்பன் இல்லை. 1-8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த தேசிய வருவாய் மொழி திறனாய்வு தேர்வு படிப்புதன் பற்றிய அந்த விழா நடைபெற்றது. ஸோ அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த கையேடு வெளியிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதாவது நவம்பர் 1-ஆம் தேதி திட்டமிட்டபடி 1-8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி ஸ்கூல் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீஓப்பன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து இன்று வெளியான தகவல், நவம்பர் 1-ஆம் தேதி முதல் 1-8ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் திறப்பில் எந்த மாற்றமும் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 9-ஆம் வகுப்பு முதல் 12-ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்துவது போல நவம்பர் 1-ஆம் தேதி முதல் 1-8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது என அவர் கூறினார். ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் கூறினார். 1-ஆம் வகுப்பு மாணவர்கள் வெகுநேரம் முகக்கவசம் அணிந்து இருக்க இயலாது என்பதால் இந்த சிக்கல்கள் தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுகிறது என தெரிவித்த அவர், தற்போதைய நிலையில் சின்ன குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க வேண்டும் என்பதே நோக்கம் எனவும் அந்த அடிப்படையில் தான் பள்ளிகள் திறக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 98% ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பள்ளிக்கல்வித்துறை ஊழியர்கள் தடுப்பூசி முழுமையாக செலுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு வியாதிகளுக்குட்பட்ட மற்றும் கர்ப்பிணிகள் மட்டுமே 2% பேர் தடுப்பூசி செலுத்த இயலாத நிலையில் இருக்கிறார்கள் என்றும் கூறினார்.